நான் வந்து லாக்டவுன் பீரியட்ல டெய்லி நியூஸ் வித் டாக்டர் சுபா சார்ல்ஸ்னு ஒரு சீரீஸ் போடலாம்னு நினைச்சேன், பட் அது என்னால தனியாக அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ கோவிட் லாக்டவுன் பீரியட் கண்டினியூ பண்ண முடியல. பட் டூ டேஸ் நியூஸ் பேப்பர் ஐ வாண்ட் டு அனலைஸ். ஓகே, ட்ரம்ப் சேஸ் ஹீஸ் ஃப்ரீ ஆஃப் கோவிட் டு கெட் பேக் டு கேம்பெயின் ட்ரெயில். ஸோ அவர் என்ன செய்ய போறாரு, ஏழு நாள்ல நான் கொரோனா ஃப்ரீ ஆயிட்டேன். இஸ் அ போல்ட் மேன். ஓகே, அவர் வந்து வெளியே வந்துட்டாரு, கொரோனால இருந்து வெளியே வந்துட்டாரு. ஏன்னா உலகத்துல உள்ள டாப் செக்யூரிட்டி பர்சன், ஓகே, உலகத்துல நம்பர் ஒன் ஆள் யாரு, ட்ரம்ப் தான். ஸோ அவருக்கே வந்துருச்சா, உலகமே ஆடி போச்சு. எனக்குமே கொஞ்சம் கவலையா தான் இருந்தது. பட் ஹி ஹஸ் கம் பேக், கம் பேக். அண்ட் என்ன செய்ய போறாரு, அவர் வேலைகள் எல்லாம் 10 மடங்கா ஃபாஸ்டா பண்ண போறாரு. ஓகே, ஒரு வாரத்துல வந்துட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன, இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, இன்னைக்கு பேப்பர் நான் ஒரு கோவிட் சர்வைவர். ஓகே, ட்ரம்ப் ஒரு கோவிட் சர்வைவர். இங்க என்ன போட்டிருக்கு, பிரெயின் ஃபாக் வந்துருது. சர்வைவர்ஸ் நாங்கலாம், ஜெயிச்சவங்க. எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு, மென்டல் பவர் நல்லா இருக்கு. முதல்ல பயப்படாதீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. கோவிட் வந்துருச்சா, பயந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஐயோ, வீட்டுல இருந்தோம்னா எதுவும் ஆயிருமோ, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருவோம், மாட்டிக்குவீங்க. ஓகே, ஐயோ பயமா இருக்கே, பயமா இருக்கே, என்ன செய் மாட்டிக்குவீங்க. ஓகே, சோ அப்படி இல்லாமல் கோவிடை சர்வைவ் பண்ண சர்வைவர்ஸ்க்கு என்ன வருதா, பிரெயின் ஃபாக் வருது. இன்னைக்கு நியூஸ் எஸ் இதை பத்தி நான் நிறைய வாசிக்கிட்டே தான் இருந்தேன். இன்னைக்கு இது பேப்பர் நியூஸ், ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. ஓகே, என்னது பிரெயின் ஃபாக்னா, அதாவது கோவிட் 19 வந்து மூளையை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மூளையை அஃபெக்ட் பண்ணும் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்மெல் போகுதுப்பா, கோவிட் வருதா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போயிருது. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு கோவிட் வந்துச்சு போயிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சிங்க, டெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல, நாங்க டெஸ்ட் பண்ணல, ஆனா எனக்கு சுத்தமா சொல் ஸ்மெல் போயிடுச்சு. சாப்பிடறேன், அதோடைய ஸ்மெல்லே தெரிய மாட்டேங்குது. பிரியாணி செய்வோன்னு பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது தீஞ்சி வருது. எல்லாரும் ஐயோ பிரியாணி தீயுது தீயுது தீயுதுன்னு ஓடி வராங்க, ஆனாலும் நான் சந்தோஷமா அதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி சிம்டம்ஸ் சொன்னவங்க நிறைய பேர். சென்ஸ் நாங்க ஆல் ஃபேக்டரியில டைரக்டா பிரெயினோட கனெக்ட் பண்ணோம். ஆல் ஃபேக்டரி நர்வ்ஸ் மூளையில இருந்து, அவ்வளவுதான், பக்கம் தான், ஒரு இன்ச் இது கூட இருக்காது. ஓகே, டைரக்ட் கனெக்ஷன் டு பிரெயின். ஓகே, அப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் தான், சரி பிரெயின்னா அதானே இருக்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஸோ இப்போ அதை சொல்றாங்க, பிரெயின் ஃபாக் வந்துருது. பிரெயின் ஃபாக்னா என்னது, மெமரி ப்ராப்ளம்ஸ் வருது, டிப்ரெஷன் வருது, ஓகே, கன்ஃபியூஷன் வருது, தலை சுத்துற மாதிரி இருக்குது. தயவு செய்து இதெல்லாம் நினைச்சிட்டு எல்லாரும் எனக்கும் அதே மாதிரி இருக்கு மேடம்னு போடாதீங்க. ஓகே, பாடி பெயின் வருது, ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, எனர்ஜி போயிருது, மோட்டிவேஷன் போயிருது, எனக்குடைய திறமைகள் எல்லாமே குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஓகே, எனக்கு நடக்கல, நான் கோவிட் சர்வைவர். ஓகே, கோவிட் வந்துச்சு எனக்கு, குவாரண்டைன்ல இருந்தேன், குவாரண்டைன்ல, பட் எனக்கு இந்த ஒரு சிம்டமும் கிடையாது. ஓகே, அதனால நான் தைரியமா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பிரெயின் ஃபாக்னா என்னது, எல்லாத்துக்கும் வரும். கோவிட் இருந்துச்சுனாலும் வரும், இல்லாட்டாலும் வரும். பிரெயின் வந்து மக்கி போகும், அதுக்கு பேர் தான் பிரெயின் ஃபாக். ஃபாக்னா என்னது, பனி மூட்டம். கிளியரா இருக்காது மைண்ட், அப்படி பனி மூட்டத்துல சிக்கன மாதிரி இருக்கும், வழி தெரியாது, கண் தெரியாது, சென்சஸ் சரியா இருக்காது, அதான் பனி மூட்டம். ஸோ இந்த ஃபாக், பிரெயின் ஃபாக்னானது, அலர்ட்டா இருக்க மாட்டாங்க, அட்டென்ஷன் குறையும், மெமரி ப்ராப்ளம்ஸ் வரும், பாடியெல்லாம் சோர்வா இருக்கும், தேர் வில் நாட் பி எனி மோட்டிவேஷன். ஸோ பிரெயின் ஃபாகை எப்படி ஃபைட் பண்ணுவோம், இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற மெசேஜ். பிரெயின் ஃபாக், ஓகே, நான் சொல்றேன், கோவிட்னால மட்டுமல்ல, கோவிட்னால இன்னைக்கு அது பேப்பர்ல வந்திருக்கு, கோவிட் சர்வைவர்ஸ்க்கு பிரெயின் ஃபாக் ஆகுதுன்ட்டு பேப்பர்ல வந்திருக்கு. அதனால ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. பிரெயின் ஃபாக் எப்பவும் உண்டு, வயசானவங்களுக்கு பிரெயின் ஃபாக் ஆகும், அதுக்கு டிமென்ஷியா அல்ஷிமர்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு பிரெயின் ஃபாக் வரும், இன்அட்டென்ஷன், அட்டென்ஷன் டிஃபிசிட் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க.
எல்லா வயசுலையும் பிரெயின் ஃபாக் வரும். எனக்கு மோட்டிவேஷனே இல்லை, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலை, டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு எதை எதெல்லாம் முன்னால் ஆசைப்பட்டு செய்வேனோ இப்போ அதிலெல்லாம் எனக்கு ஆசையே போயிடுச்சு. பிரெயின் ஃபாக் இட் இஸ் வெரி வெரி காமன் அட் எவ்ரி ஏஜ். ஓகே, கோவிட் வந்துச்சோ வரலையோ பிரெயின் ஃபாக் இஸ் வெரி வெரி காமன். ஓகே, ஸோ பிரெயின் ஃபாகை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த காஸ் ஆஃப் பிரெயின் ஃபாக் இஸ் அ மிஸ்ட்ரி. எஸ் மிஸ்ட்ரி, எல்லாம் ஊகம்தான். பிரெயினில் எதுக்கு ஃபாக் ஆகுதுன்னு இன்னும் எந்த லேப்லையும் டெஸ்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி இது இதனால பிரெயின் ஃபாக் ஆகுது அப்படின்னு யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்கலை. அதனால தான் இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க, இட் இஸ் அ மிஸ்ட்ரி. ஓகே, பிரெயினை ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடியாது, ஆள் உயிரை கூட கொடுத்து போயிடும். ஸோ ரிசர்ச் அண்ட் அது சயின்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம இன்டெலிஜென்ட் கெஸஸ் தான் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்னெல்லாம் கெஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ளமேஷன் நடக்குது, அது அதுக்கப்புறம் கிளாட்ஸ் போயிடுது, மைக்ரோ கிளாட்ஸ் போய் இதாகிடுது, அதுக்கப்புறம் அந்த வைரஸ் ரிலீஸ் பண்ணுற டாக்ஸின்ஸ் காரணமாக இருக்கலாம். ஸோ நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், ஏல் யூனிவர்சிட்டி, அவங்கவுங்கெல்லாம் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. ஓகே, நான் சொல்கிறேன்னா, ஐ எம் அ கோவிட் சர்வைவர், எனக்கு பிரெயின் ஃபாக் கிடையாது, 60 இயர்ஸ் ஆச்சு எனக்கு கிடையாது. ஓகே, ஒரு லீடிங் மேகசின், என்னோட 25 வருஷமா நான் மீடியாவில் 25 வருஷமா இருக்கேன். ஸோ ஒரு லீடிங் மேகசின் எடிட்டர் வந்திருந்தாங்க, இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க, மேடம் நீங்கள் இந்தந்த டாப்பிக்லலாம் பேசணும், நாங்கள் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ரொபொசிஷன் சொன்னார். ஓகே, அப்போ வந்து இதை படிங்க, இதை பாருங்கள், இதுக்கு நான் உங்களுக்கு லிங்க்ஸ் அனுப்புகிறேன் அப்படி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ ஓகே, அவங்க வந்து நான் அவங்க பேரை சொல்ல விரும்புகிறேன், வைதேகி, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய புக்ஸ் எல்லாம் அவங்க தான் ரைட்டர். ஓகே, கோஸ்ட் ரைட்டர், அவங்க தான் எழுத்து வடிவம் கொடுப்பாங்க என்னுடைய தமிழில் வரக்கூடிய பல விஷயங்களுக்கு, அவங்க தான் எழுத்து வடிவம் கொடுப்பாங்க. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்க என்ன சொல்றீங்க, மேடம்கிட்ட எந்த டாபிக்கை கொடுத்தாலும் 5வது நிமிஷத்துல அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சாதாரண லாங்குவேஜில் அதை இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அதை சொல்லிடுவாங்க. நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங்கோ அப்போ கொடுங்க, அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் கொடுங்க, அவங்க அப்படி அதை சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கே அவங்க சொன்னது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. எஸ் தட் இஸ் மை பிரெயின் கெப்பாசிட்டி. 60 வயசில் 20 வருஷத்துக்கு மேலே டயாபெட்டிக்னா பல வியாதிகள், டெய்லி இவ்வளோ மாத்திரம் சாப்பிடுவேன். ஓகே, இப்போ ஒரு மாத்திரை தான் சாப்பிட்றேன், டெய்லி கம்பல்சரின்னு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்றேன், இன்னும் ஸ்டில் ஐ எம் அ டயபெட்டிக். ஓகே, இந்த டைம்லையும் நம்ம இப்படி இருக்கமே சொல்லிட்டு அவங்களுடைய இன்புட் அபவுட் மீ. ஓகே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு நியூ டைமென்ஷன் கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு அதை நான் பார்க்கும்போது அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருது, எஸ் என்னால் யாரோடையும் போட்டி வைக்கலாம், எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி. ஓகே, நம்ம வந்து நான் எல்லாத்தையுமே வாசித்து உடனே ஒரு ஜிஸ்ட் எடுத்துருவேன், லைஃப் லாங்காக மறக்க மாட்டேன். ஓகே, சரி, என்ன நான் என்ன செய்கிறேன், ஐ டேக் சப்ளிமெண்ட்ஸ். இதில் இன்னைக்கு பேப்பரில் இன்னொரு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு, இந்தியன் மீல்ஸ் பிக் இனஃப் பட் நாட் பேலன்ஸ்ட். இந்தியன் மீல்ஸ் படத்தெல்லாம் போட்டிருக்காங்க, இந்தியன் மீல்ஸ் பெருசு, ஆமா சாதம் புளி ரசம் பருப்பு கூட்டு ஆட்டுக்கால் பாயா கட்லட் உருண்டை கோலா உருண்டை எல்லாம் பெருசு வால்யூமினஸ், பட் இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். ஓகே, வால்யூமினஸ் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, அடுத்த பிரெயின் ஃபாக். நல்லா சாப்பிட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், சென்சஸ் டல்லாயிரும், ஐம்புலன்களை வச்சு தான் நம்ம அந்த உலகத்தை அறியிறோம், சென்சஸ் டல்லாகும், தூக்கலாமா வரும், பிளட் சப்ளை பிரெயினுக்கு போகாமா வயிற்றுக்கு போகும், செமிக்கிறதுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு. ஸோ யூ பிகம் அ டல் ஹெட்டட் பர்சன். ஓகே, வால்யூமினஸ் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, நான் என் டயபெட்டிஸ்ல இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டத அப்படியும் கேட்கல, இன்ஜெக்ஷன்ஸ் வித் சோ மெனி டேப்லெட்ஸ் அப்படியும் கேட்கல. ஓகே, இப்போ இன்சுலின் நான் குறைச்சி போடுறேன், போனதோட போட்டதுல நான் பாதி போடுறேன், ஒரே ஒரு டேப்லெட் மெட்ஃபார்மின்லாம் நிப்பாட்டியாச்சு, 2000 மில்லிகிராம் அ டே மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நாட் கண்ட்ரோல்டு, பட் நவ் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஓகே, ஸோ கோ ஃபார் ஸ்மால், இந்தியன் மீல்ஸ் ஆர் பிக் இனஃப், தப்பு. ஓகே, கொஞ்சம் சின்ன சாப்பாடு, அது சின்ன சாப்பாடு எப்படி சாப்பிடலாம், ஃபேட், இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கேலரிஸ் கிடைக்குதுன்னா அதில் 3ல் 1 பங்கு இவ்வளோ ஒன்று சாப்பிட்டா போதும் நீங்கள் ஃபேட், அதில் 9 கேலரிஸ் கிடைச்சிடும்.
ஓகே சோ ஃபேட்டே கூடாது தான் இப்ப வரைக்கும் எனக்கு டீச்சிங் லோ ஃபேட் ஹை கார்ப் குப்பை ஓகே சோ என்னோட டயபெட்டாலஜிஸ்ட் சொல்றது இந்த டயட்டீஷியன்ஸ் சொல்றது அதெல்லாம் அதுதான் பட் சேஞ்ச் இப்ப எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் அதுவும் கோவிட் வந்து ஓ இவ்வளவு ஃபாஸ்டா விஷயங்கள் மாறுமா அப்படிங்கறத சயின்ஸ் ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்கு பேரும் தப்பும்பாங்க இல்ல இதும்பாங்க அப்புறம் அதுவும் தப்பும்பாங்க சோ அத வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கிடுச்சு இது ஓவர பீரிய பீரியட் நடந்துச்சுன்னா எல்லாம் நம்ம மறந்துடுவோம் சோ கண்ணுக்கு எதிரா பார்க்கும்போது ஓகே சோ லெட் யுவர் மீல் பி ஸ்மால் அண்ட் பேலன்ஸ்ட் ஓகே இன்னொரு விஷயம் நம்ம மசில்ஸ் வேகமா ஓடுதுன்னு வைங்க ஓகே 15% எனர்ஜி ஒரு ஹோல் பாடிக்கு 100 எனர்ஜி வேணும்னா 15% மசில்ஸ் இருக்குது ஓகே நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு ஒரு பகல் கனவோ இல்ல ஜாலியா அதையோ யோசிச்சுட்டு இல்ல எந்தையோ சீரியஸா திங்க் பண்றீங்க இல்ல ஜாலியா திங்க் பண்றீங்க எவ்வளவு கேலரி போகும் 20% the brain alone 20% நீங்க சாப்பிடுறதுல 5ல 1 சத்தாக மாறி அது பிரெயின் எடுத்துரும் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வொர்க் அவுட் பண்ணாலும் பரவாயில்ல உங்களுடைய பிரெயின் தான் உங்க மசில்ஸ் அல்ல பிரெயின் நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணுது ஓகே நம்ம வந்து மனிதர்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தார் இந்த குரங்கு வந்து மனிதன் ஆகும்போது மனிதனுடைய மூளையுடைய எடை 400 கிராம் இப்போ அதுடைய எடை 3 மடங்காயிச்சு ஓகே 1.4 kg ஓகே சோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பாக்கும்போது மனிதனுடைய மூளை பெருசாயிட்டே போகுது அவனுடைய வயிறு சுருங்கிட்டு போகுது இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் கட் எல்லாமே சுருங்குது ஓகே சோ நம்ம ஃபுட் செகண்ட் பிரெயின் ஃபுட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சாப்பிடுங்க நான் சாப்பிடுறேன் மெக்னீசியம் டெய்லி எடுக்கிறேன் ஓகே சோ மா ஃபார்ம மாத்துவேன் ஒரு நாள் பாத் சால்சா மெக்னீசியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுவேன் ஒரு தடவை மெக்னீசியம் குளோரைட்டா அது ஆயில் மாதிரி தடவிக்குவேன் ஒரு நேரம் கிளைசினேட் மெக்னீசியம் கிளைசினேட் சாப்பிடுவேன் ஒரு நேரம் மெக்னீசியம் த்ரியோனேட் சாப்பிடுவேன் த்ரியோனேட் ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஏன்னா அது பிளட் பிரெயின் பேரியர் அக்ராஸ் பண்ணது உடனே பிரெயினுக்கு போகும் ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் அது இருக்குது அது எனக்கு இன்னும் அந்த ஃபீலிங் பிடிக்கல சோ நான் எப்பவுமே எல்லா டேப்லெட்டையும் நான் சாப்பிட்டு பார்த்து தான் கிளையன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ அந்த மெக்னீசியம் த்ரியோனேட் அதை சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ இப்போத்தைக்கு அப்பப்போ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் விட்டமின் டி முக்கியம் சன்ஷைன் விட்டமின் சன்ல உட்காந்தா அப்பா விட்டமின் டி உருவாக்குது நான் சொல்றேன் சன்ல உட்காந்தா டோபமின் வருது மார்னிங் சன் எனர்ஜி வருது ஓகே கோ கெட் அச்சீவ் இட் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வருது கோவிட்னால பிரெயின் ஃபாக்ல இருந்து நீங்க மீளடுமா சன்ல உட்காருங்க 6 to 8 சன்ல உட்காருங்க டிப்ரெஷன் வருதா ஐயோ ஐ எம் வேர்த்லெஸ் தோணுதா சன்ல உட்காருங்க நேச்சுரல் எனர்ஜி இந்த உலகத்துடைய எல்லா லைஃப் ஃபார்மையும் சப்போர்ட் பண்றது அந்த சன்னுடைய எனர்ஜி தான் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி ஸோ கோ ஃபார் தட் ஓகே அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 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 10 மடங்கு பலன் கொடுக்கும் பலன் கொடுக்கும் நீங்க கோவிட் சர்வைவரா எஸ் யூ கேன் பிகம் 10 மடங்கு பவர்ஃபுல் எஸ் அதாவது சொல்றாங்க கோவிட் சர்வைவர்ஸ்னா பிரெயின் ஃபாக் வந்துருதான் டிமென்ஷியா வருதான் நமக்கு வரக்கூடாது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரக்கூடாது இல்லைன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம் எனக்கு வரல எஸ் ஐ ஹவ் பிகம் 10 times ஆக்டிவ் ஓகே சோ 10 மடங்கு நம்ம பவர்ஃபுல் ஆகலாம் ஏன்னா நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆ இந்த கோவிடைய பார்த்துட்டோம் இனிமே எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஒரு கை ஓகே சோ யூஸ் நேச்சுரல் எனர்ஜி யூஸ் நல்ல ஆக்சிஜன் அது எனக்கு கோவிட் தான் சொல்லி கொடுத்தது இன்ஹேல் பண்ணுங்க இந்த கோவிடோட தான் வாழணும் ஸ்டீம் இன்ஹேல் பண்ணி உங்களுடைய லங்ஸை கிளீனா வச்சுக்கோங்க த்ரோட்டை கிளீனா வச்சுக்கோங்க நோஸை கிளீனா வச்சுக்கோங்க ஆல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுங்க நான் வந்து லாக்டவுன்க்கு அப்புறம் நான் என் வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட இருக்கல ஓகே ஐ எம் பிஸி 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 டிராவலர் ஓகே ஐ எம் டூயிங் சோ மெனி திங்ஸ் அண்ட் ஐ என்ஜாய் தட் ஓகே சோ நான் எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துருவேன் ஒரு சின்ன ப்ரிகாஷன் கூட வெளியே போனோமா ஏதாவது எக்ஸ்போஷரா வந்த உடனே சோப்போட்டு கழுவேன் மாஸ்க் இல்லாம இருக்க மாட்டேன் மாஸ்க் அடிக்கடி மாத்திக்கிட்டு இருப்பேன்
Okay, so these all these things I personally feel and I want to share it with you personally.